ஹாய், இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனியாக தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் 4 பல் பூண்டு இஞ்சி தக்காளி போட்டு அரைச்சி விழுது வச்சுருக்கேன். குக்கர் ஆயில் வச்சுருக்கேன், சூடாகட்டும். சோம்பு கொஞ்சம், பட்டை 2 துண்டு, சோம்பு சிவந்து வரட்டும், லவங்கம் 4, ஏலக்காய் 1, கல்பாசி சிறிது, நல்லா ஆயில் பொரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சி இலை 2, ஸ்டார் பூ 1, நல்லா எண்ணெயில் செவந்து வரட்டும். இந்த சமயத்தில் கொஞ்சம் ரோஜா பூ இதழ் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா செவந்து வரட்டுங்க. எப்படி சேர்ந்துருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து நல்லா கலர் மாறி வரட்டுங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி கொடுங்க. இந்த சமயத்தில் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்க்கணுங்க, அப்போ தான் இந்த பீட்ரூட் கலர் கொஞ்சம் இதாகும். தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் கலந்து கொடுங்க. கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வணங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் வணக்கி கொடுங்க. நல்லா வணங்கிருச்சு பாருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். இந்த சமயத்தில் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம்.
பாஸ்மதி ரைஸு தண்ணியில் போட்டு வச்சுருந்தா பாருங்கள், சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே இருந்ததுன்னா போதுங்க. லைட்டாக கலந்து கொடுங்க. கலர் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுருக்க மீடியம் ஃப்ளேமில். எப்படி இருக்குது பாருங்கள், கலரு ரெட்டிஷாக வராதுங்க. பீட்ரூட் இருக்கிறதுனால இந்த கலர் தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தேங்க்யூ டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.